தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்காவுக்கான சவுதியின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியின் மதிப்பு 128 பில்லியன் ரியால்களை தாண்டியுள்ளது. லீப் 2024 செயற்கை நுண்ணறிவை மையமாக கொண்டு தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை வழிநடத்துகிறது. சவுதியின் நீதித்துறை அமைச்சர் சவுதி விஷன் 2030 கீழ் நீதித்துறை சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். குற்றங்களை ஆவணப்படுத்துதல் மற்றும் வெளியிடுவதற்கு எதிராக உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. தொழில்துறை நகரங்களை ரயில் நெட்வொர்க்குடன் இணைப்பது தளவாட நடவடிக்கைகளின் செயல்திறனை அதிகரிக்கும் என்று அல்கோரேவ் தெரிவித்தார். குல்பர்கா வெல்ஃபேர் சொசைட்டி ரியாத் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் சையத் ஜாபர் மஹ்மூத். விரிவான செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கான சவுதியின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியின் மதிப்பு 128 பில்லியன் ரியால்களை தாண்டியது. ரசாயனங்கள் மற்றும் பாலிமர்கள் துறையானது எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியில் 83 பில்லியன் ரியால்களுக்கு மேல் பங்களிக்கும் முன்னணி துறையாகும். பாலிப்ரோப்ளின், பாலியெத்திலின் மற்றும் உரங்கள் ஆகியவை முதன்மை ஏற்றுமதி பொருட்களாக உள்ளன. சவுதி ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஆப்பிரிக்க கண்டத்தின் சந்தை தேவைகள் மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சவுதி ஏற்றுமதிகள் ஆப்பிரிக்க சந்தைகளுக்கான வர்த்தக பணிகளை ஏற்பாடு செய்வதன் மூலமும் சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பதன் மூலமும் சவுதி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி ஏற்றுமதியாளர்கள் தங்கள் சலுகைகளை வெளிப்படுத்தவும் புதிய வணிக கூட்டாண்மைகளை உருவாக்கவும் ஆப்பிரிக்கா ஃபுட் எக்ஸ்போ 2024 மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் செயலாக்கம் மற்றும் பேக்கேஜிங்கிற்கான சர்வதேச கண்காட்சி 2024 எகிப்து வில்டெக்ஸ்போ ஆப்பிரிக்கா கென்யா 2024 மற்றும் மொராக்கோவில் உள்ள ஜிடெக்ஸ் ஆப்பிரிக்கா ஆகியவை தளங்களை வழங்குகின்றன. ஏற்றுமதியாளர்களின் தயார் நிலையை அதிகரிக்க சவுதி எக்ஸ்போர்ட்ஸ் விரிவான ஆதரவை வழங்குகிறது. ஏற்றுமதியாளர்களின் திறன்களை மேம்படுத்த பல நாடுகளில் சிறப்பு பட்டறைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்பட்டன. 2023 நவம்பர் 10 அன்று ரியாத்தில் நடைபெற்ற சவுதி ஆப்பிரிக்க உச்சிமாநாடு ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்க 25 பில்லியன் ரியால்கள் மதிப்பிலான விரிவான முதலீட்டு திட்டத்தை அறிவித்தது. 500 மில்லியன் ரியால்கள் மதிப்புள்ள 50 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இது சவுதி ஆப்பிரிக்கா இடையே எதிர்கால ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக விரிவாக்கத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்தது. 2024 மார்ச் 4 முதல் 7 வரை உலகளாவிய தொழில்நுட்பமான லீப்பின் 3வது பதிப்பு சவுதி அரேபியாவின் மல்ஹாமில் உள்ள ரியாத் கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம், சைபர் செக்யூரிட்டி, சவுதி ஃபெடரேஷன் மற்றும் தகலூப் நிறுவனம் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்வில் 180 நாடுகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களையும் சர்வதேச மற்றும் உள்ளூர் நிறுவனங்களையும் ஒன்றிணைக்க உறுதியளிக்கிறது. தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, கேமிங், விண்வெளி, இணைய பாதுகாப்பு என பல்வேறு தலைப்புகள் உள்ளடக்கிய இந்நிகழ்வில் பல குறிப்பிடத்தக்க பேச்சாளர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொள்வார்கள். டீப் ஃபிஸ்ட் த சவுதி டேட்ஸ் அண்ட் ஆல் அத்தாரிட்டியுடன் இணைந்து பயிற்சி அமர்வுகள் மற்றும் புதுமையான விளக்க காட்சிகளை வழங்கும். த சவுதி ஃபெடரேஷன் ஆஃப் சைபர் சொசைட்டி புரோகிராமிங் அண்ட் ட்ரோன்ஸின் தலைவர் ஃபைசல் அல் காமிசி மற்றும் தகுலஃபின் சிஇஓ மைக்கேல் சாம்பியன் ஆகியோர் முந்தைய லீப் நிகழ்வின் வெற்றியை குறிப்பிட்டு இந்த ஆண்டு பதிப்பிற்கான தங்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினர். லீப் 2024 முதலீட்டாளர்கள், ஸ்டார்ட் அப்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களுக்கான முதன்மை தளமாக அதன் பாரம்பரியத்தை தொடரவும் உள்நாட்டிலும் உலகளவிலும் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மொராக்கோவில் நடைபெற்ற நீதித்துறை அமைப்பின் டிஜிட்டல் மாற்றம் குறித்த சர்வதேச மாநாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தின் முக்கிய பங்கு குறித்து சவுதி அரேபியாவின் நீதி அமைச்சர் டாக்டர் வலித் அல் சமானி விவரித்தார். நீதித்துறை மேம்படுத்துவதில் டிஜிட்டல் முன்னேற்றங்களின் தன்மை மற்றும் பாரபட்சமற்ற செயல்திறனுடன் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்வதில் நாட்டில் நீதித்துறையின் முன்னேற்றம் ஆகியவற்றை அல் சமானி சுட்டிக்காட்டினார். இந்த சீர்திருத்தங்கள் இயக்குவதில் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் ஆதரவையும் அவர் ஒப்புக்கொண்டார். நீதித்துறையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்த டாக்டர் அல் சமானிக்கு இந்த மாநாடு ஒரு தளமாக அமைந்தது. டாக்டர் அல் சமானி மற்றும் அவரது மொராக்கோ பிரதிநிதி அப்துல்லாதிப் ஓவாபி இருவரும் சட்ட மற்றும் நீதித்துறை நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நிர்வாக திட்டத்தில் கையெழுத்திட்டனர்.
உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கர்னல் தலால் அல் ஷல்கூஃப் சைபர் கிரைம் தடுப்பு சட்டத்தை மீறுவதாக கருதப்படும் குற்றங்களை புகைப்படம் எடுப்பதற்கும் வெளியிடுவதற்கும் எதிராக எச்சரித்தார். சவுதி சமூகத்தின் உறுப்பினர்களிடம் உரையாற்றிய கர்னல் அல் ஷல்கூஃப் ஒரு குற்றம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் காட்சியாகி ஆவணப்படுத்தப்பட்டால் அது பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கை மையம் 911 உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றார். ஆவணங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்றும் ஆவணப்படுத்துதல் என்பது புகைப்பட கலைக்கு மட்டுமல்ல கடைகள் சந்தைகள் மற்றும் பிற இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை வெளியிடுவதும் அடங்கும் என்றும் அல் ஷல்கூஃப் வலியுறுத்தினார். பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா சட்டத்தை மீறினால் அபராதம் விதிக்கப்படும். சைபர் கிரைம் என்பது சைபர் கிரைம் தடுப்பு சட்டத்தின் விதிகளை மீறி கணினிகள் அல்லது தகவல் நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவதை குறிக்கிறது. ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொழில் நகரங்களை ரயில் நெட்வொர்க்குடன் இணைப்பது தொழில்துறையில் தளவாட நடவடிக்கைகளின் செயல்திறனை உயர்த்துவதற்கும் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதிக்கான புதிய பாதைகளை திறப்பதற்கும் பங்களிக்கும் என்று சவுதி தொழில் மற்றும் கனிமவள அமைச்சர் அல் கோரைஃப் தெரிவித்தார். தேசிய தொழில்துறை மேம்பாடு மற்றும் தளவாட திட்டத்தின் ஆதரவுடன் சவுதி அரேபிய தொழில் நகரங்கள் மற்றும் தொழில்நுட்ப மண்டலங்களுக்கான மற்றும் சவுதி ரயில்வே நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் பல முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் விழாவில் அல் கோரைஃப் இவ்வாறு கூறினார். தொழில்துறை, சுரங்கம், எரிசக்தி மற்றும் தளவாட சேவைகள் ஆகிய 4 துறைகளில் இருந்து அடையக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்துவதில் NIDLP திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அமைச்சர் கூறினார். கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொழில்துறை மற்றும் போக்குவரத்து அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டாண்மையை மேம்படுத்துதல், மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொழில்துறை பகுதிகளில் தொழில்துறை விநியோக சங்கிலிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன என்று அல் கோரைஃப் கூறினார். மாடர்ன் மற்றும் SAR இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புதிய தளவாட மண்டலத்தை 1 மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவில் இணைப்பது உட்பட பல ஒத்துழைப்பு துறைகளில் நிரப்பு திறன்கள் மற்றும் பகிர்ந்த அனுபவங்களில் இருந்து பயனடைவதை நோக்கமாக கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தம்மாமில் உள்ள கிங் அப்துல்லாஜிஸ் துறைமுகம், ரியாத் உலர் துறைமுகம் மற்றும் ஜுபைல் மற்றும் ராஸ் அல் கைர் துறைமுகங்களுக்கு அணுகலை வழங்குவதோடு மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொழில்துறை விநியோக சங்கிலிகளை செயல்படுத்துவதற்கும் உள்ளூர் மற்றும் உலகளவில் சந்தைகளுக்கு தயாரிப்புகளை அணுகுவதற்கும் உதவுகிறது. குல்பர்கா வெல்ஃபேர் சொசைட்டி ரியாத் பிரிவு ரியாத்தில் உள்ள செர்ரிஸ் ரெஸ்டாரன்ட் பேங்க்வெட் ஹாலில் ஜஹாத் அறக்கட்டளையின் தலைவரான டாக்டர் சையத் ஜாபர் மஹமூதை சந்தித்து உரையாடியது. பிரபல சமூக சேவகர், உலக சாதனையாளர் மற்றும் யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் CEO திரு அப்துல் மஜித் பத்ருதீன் சிறப்பு விருந்தினராகவும் இன்ஜினியர் நதீம் தரின் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். சிறப்பு பேச்சாளராக முன்னாள் IRS அதிகாரியும் ஜஹாத் அறக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் சையத் ஜாபர் மஹமூத் சிவில் சர்வீஸ் கோச்சிங் மற்றும் NGOவின் பங்கு குறித்தும் அரசியல் மற்றும் அரசு வேலைகளில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம், முஸ்லிம்களின் மக்கள் தொகை மற்றும் சிவில் சர்வீசஸ்களில் அவர்களின் சதவிகிதத்தில் உள்ள மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்தும் விளக்கியதோடு UPSC தேர்வுகளுக்கு சமூகத்தின் இளைஞர்களை தயார்படுத்துமாறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். சிறப்பு விருந்தினரான திரு அப்துல் மஜித் பத்ருதீன் அவர்கள் GWS ரியாத்தின் தலைவர் முகமது இம்தாத் அலி அவர்களின் குல்பர்கா சமூகத்திற்கான குழு செயல்பாட்டிற்கான கடின உழைப்பு, ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டினார். சிறந்த பேச்சாளரான டாக்டர் சையத் ஜாபர் மஹமூதின் வழியை பின்பற்றி சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய UPSC தேர்வில் தேர்ச்சி பெற மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அவர் பார்வையாளர்களை கேட்டுக் கொண்டார். பார்வையாளர்களுக்கு சிறப்பு விருந்தினராக பேசிய பொறியாளர் நதீம் தரின் இந்தியாவின் ஜஹாத் அறக்கட்டளையின் செயல்பாடுகளை பாராட்டி இந்த அமைப்புக்கு உதவுவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் ரியாத்தில் உள்ள NRI இந்த அறக்கட்டளைக்கு தாராளமாக உதவ முன்வருமாறும் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் கூறினார். முன்னதாக இன்ஜினியர் சையத் இஸ்மாயில் குவாத்ரி திருக்குரான் வசனங்களை ஓதி நிகழ்ச்சியை தொடங்கினார். குல்பர்கா நலச்சங்கத்தின் தலைவர் முகமது இம்தாத் அலி வரவேற்புரையாற்றினார். தலைமை பேச்சாளர் டாக்டர் சையத் ஜாபர் மஹமூத், தலைமை விருந்தினர் திரு அப்துல் மஜித் பத்ருதீன், கௌரவ விருந்தினர் இன்ஜினியர் நதீம் தரின் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் பங்கேற்றனர். துணைத்தலைவர் GWS இன்ஜினியர் ஜாஹி தமீம் உல் ஹசன் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சையத் ஜாபர் மஹமூதின் அறிமுகத்தை வழங்கினார். சமூக பணித்துறையில் இந்திய சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சையத் ஜாபர் மஹமூத் மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு அப்துல் மஜித் பத்ருதீன் ஆகியோருக்கு பாராட்டு நிமித்தமாக நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. அப்துல் மஜித் பத்ருதீன் அவர்கள் டாக்டர் சையத் ஜாபர் மஹமூத் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களை பரிசுகள் வழங்கி கௌரவித்து மேலும் ஒரு சிறிய வினாடி வினா போட்டியை உருவாக்கி சரியாக பதிலளித்த நபர்களுக்கு பரிசுகள்
விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியை டைனமிக் பொதுச் செயலாளர் இன்ஜினியர் முகமது அசாருதீன் அழகாக உருது கவிதையுடன் சிறப்பாக நடத்தி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது. பதிவுகள் துணைத் தலைவர் இன்ஜினியர் முக்தார் ஜாகிர்தார், பி ஆர் மற்றும் உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் இன்ஜினியர் முகமது ஹிசாமுதீன் மற்றும் பொருளாளர் திரு ஆரிஃப் ஜாஸ்லி ஆகியோர் சிறப்பாக கையாண்டனர். நிகழ்வு நிர்வாகத்தை கூட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் முஹ்சின் ஷேக் அவர்களும், விருந்தினர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் காஜா மொய்தீனும் மற்றும் இணைச் செயலாளர் முகமது அடில் அலி ஆகியோர் வரவேற்றனர். சவுதி அரேபியாவின் GWS ஆலோசகர் சையத் நசீர் குர்ஷித் அவர்கள் நன்றியுரையாற்றினார் மற்றும் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சையத் ஜாபர் மஹமூத், சிறப்பு விருந்தினர் திரு அப்துல் மஜித் பத்ருதீன், கௌரவ விருந்தினரான பொறியாளர் நதீம் தரீன் மற்றும் அனைவருக்கும் குல்பர்கா நலன்புரி சங்கம் ரியாத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தார். பங்கேற்பாளர்கள் தங்கள் புகழ்பெற்ற இருப்புடன் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக செய்ததற்காக இந்த நிகழ்வை சாத்தியமாக்குவதற்கு அவர்களின் அயராத முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.14 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 83.26 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.04 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 312.11 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 234 ரியால்கள், 1 பவுன் 1872 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,770 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 46,160 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.